So next one is subdivision 4 la 10th question. This is the last one. Ipa idhukku paatha variable separable method mari irukku aanalum idhukulla vandu konja complicated ah irukku. Idu bracket kulla indha mari irukku. Ipa nama idu pirikka mudiyuma tan squared x then plus tan squared y indha mari eludha mudiyadhu. Indha mari illa eludha koodadhu. Appa nama enna panikkalana andha ulla irukkira x plus y sum z appdin solli vechikalam. Put x plus y equal to sum z. Appa idu enna pannikalam na differentiate pannikalam. So differentiate with respect to x. Appa x enna agu 1 enna agu idella thalli eludhikalam. X plus y equal to z appdin solli irukke inga differentiate with respect to x. So 1 plus y enna varum dy by dx. ஏன்னா நமக்கு dy by dx தான் நமக்கு வேணும் இல்லையா. ஸோ அந்த இதுக்கு நம்ம அதுக்காக வச்சு ரெஸ்பெக்ட்டு எக்ஸ் பண்ணுறோம். ஸோ ஈக்குவல் டு dz பை dx ப்ளஸ் 1 அந்த சைடு கொண்டு போவோம். ஸோ dy பை dx ஈக்குவல் டு dz பை dx ப்ளஸ் 1 அந்த சைடு கொண்டு வந்தால் என்ன ஆகும் மைனஸ் 1 அப்படின்னு சொல்லி மாறும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் டேன் வேணும் இல்லையா. நம்மளோட எய்ம் என்னென்னா 1 ப்ளஸ் டான் ஸ்கொயர்ட் இஜெட் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர்ட் இஜெட் அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றோம். இங்கே டேன் எங்கே வருது நமக்கு இதில் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு இஜெட்டுன்னு போட்டோம் இல்லையா. சரி ஓகே கரெக்டாக தான் வரும். இந்த டிஒய் பை டிஎக்ஸோட வேல்யூ எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்க. ஸோ சப்ஸ்டிடியூட் அப்போது டிஒய் பை டிஎக்ஸ் பதிலாக என்ன எழுதுகிறோம் dz by dx minus 1 equal to tan square x plus y. அப்போ this is equal to tan square x plus y என்னன்னு வச்சுட்டோம் இஜெட்னு வச்சுட்டோம். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் ப்ளஸ் 1 அந்த சைடு கொண்டு போக மைனஸ் 1 ஆகும். ஸோ dz by dx ஈக்குவல் டு இங்கே என்ன வைக்கலாம் டான் ஸ்கொயர்டு இஜெட் இது என்ன ஆகும் ப்ளஸ் 1. ஸோ 1 ப்ளஸ் டான் ஸ்கொயர் தீட்டா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ சீக்கன் ஸ்கொயர் இஜெட். ஸோ dz பை dx. ஸோ இப்போது நம்ம கொஞ்சம் இந்த வேரியபிள் செப்பரபிள் மெத்தடுக்கு வந்துடுச்சு இல்லையா. ஸோ dz பை dx ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் z அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு. ஸோ x எல்லாம் ஒரு பக்கம் z எல்லாம் ஒரு பக்கம். அப்போ dz இதை கீழே கொண்டு வா இங்கே சீக்கன் ஸ்கொயர் z ஈக்குவல் டு இந்த dx-ஐ மேலே கொண்டு வா. இந்த சீக்கன் மேலே போனால் என்ன ஆகும் காஸ் ஆகிடும் இல்லையா. ஸோ காஸ் ஸ்கொயர் இஜெட் தென் டிஇஜெட் ஈக்குவல் டு டிஎக்ஸு. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் இப்போ இன்டகிரேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முதல்ல காஸ் ஸ்கொயர்டு வச்சுட்டு நம்ம போட முடியாது எப்போவுமே இன்டகிரலுக்குள்ளே காஸ் இஜெட் வந்து ஓகே பட் காஸ் ஸ்கொயர்டு இருக்கிறப்போ நமக்கு வந்து அது போடுறதுக்கு சிரமமாக இருக்கும். அதனால் நமக்கு காஸ் ஸ்கொயர்டு இஜெட்டை 1 ப்ளஸ் காஸ் 2z by 2 அப்படின்னு பிகாஸ் காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் காஸ் 2x. இதே சைன் வந்தால் மைனஸ் வரும் காஸ்னால் ப்ளஸ் வரும். ஸோ தட் யூ ஆர் ரைட்டிங் 1 ப்ளஸ் இந்த ஸ்கொயர்டுன்னு வரப்போ இந்த ப்ளஸ் ஃபார்முக்கு நம்ம கொண்டு வந்துடும் ப்ளஸ்ஸோ அல்லது மைனஸோ கொண்டு வந்துடணும். ஸ்கொயர்டை எடுத்துடணும் ஸ்கொயர்டு இல்லாமல் கொண்டு வரதுக்காக இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறோம். ஸோ பை 2 தென் dz ஈக்குவல் டு dx. இப்போ என்ன பண்ணிக்கலாம் இன்டகிரேட் பண்ணுறோம். ஸோ 1/2 இன்டகிரல் 1 ப்ளஸ் காஸ் 2z டிஇஜெட் ஈக்குவல் டு இன்டகிரல் dx. இது இது கேன்சல் ஆயிரும். ஸோ தட் யூ ஆர் ரைட்டிங் x ப்ளஸ் சி தென் இங்கே ஆஃப் 1 என்ன ஆயிரும் இஜெட்னு மாறும் தென் காஸ் 2zக்கு என்ன வரும் சைன் 2z தென் பை 2 தென் இந்த இடத்துல இந்த ஆஃப் அப்படியே இருக்கா இங்கே பை 2. ஸோ இஜெட் ப்ளஸ் இதை வந்து 2 சைன் ஏ காசேன்னு எழுதலாம். வி நோ த ஃபார்முலா சைன் 2a ஈக்குவல் டு 2 சைன் ஏ காஸ் ஏ. ஸோ நம்ம ஆன்சரில் என்ன இருக்கோ அது தகுந்த மாதிரி நம்ம கொண்டு வரோம். அப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் 2 சைன் ஏ காஸ் ஏ 2 சைன் இஜெட் காஸ் இஜெட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் சி. அப்போ இந்த 2 கேன்சல் ஆயிரும். ஸோ இங்கே ஆஃபு இஜெட்டை கூட என்னென்னு மாற்றிடலாம் இஜெட்டை தான் நம்ம என்னென்னு வச்சுட்டோம் எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு வச்சுட்டோம் இல்லையா. ஸோ இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய் தென் ப்ளஸ் சைன் ஆஃப்
x plus y, then cos of x plus y equal to x plus c. Answer in Pakla. So this one is the correct one. Thank you.